சொல்ல முடியாது அழகு. லவ்லி லைக் இட். களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கிற மாஞ்சோலையிலிருந்து நம்ம இப்போ காக்காச்சின்ற இடத்துக்கு பயணப்படுறோம். இந்த காக்காச்சின்றது ஒரு எஸ்டேட் பகுதி. அதை தவிர இந்த காக்காச்சியில் ஒரு மிகப்பெரிய புல்வெளியும் இருக்குது. அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் கால்ஃப் விளையாட இடம் அது. மாஞ்சோலையிலிருந்து காட்டு வழியே வந்த நம்ம இப்போ பார்க்கறது ரெண்டு பக்கமும் அழகான தேயிலை தோட்டங்கள். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்களுடைய அணிவகுப்பு இருக்குது. சாலை இன்னும் மோசமாக தான் இருக்குது. வலது பக்கம் பார்க்கும்போது ஒரு அற்புதமான காட்சி, ஒரு அருமையான வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டில் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம இப்போ பயணத்தை தொடர்றோம். ஒரு அழகான தேயிலை தோட்ட காட்சி தான் ரெண்டு பக்கம் வருது நம்மளுக்கு. தேயிலை தோட்டங்கள் நடுவில் சில்வர் ஓக் மரங்களின் காட்சி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரில் காக்காச்சி அப்படின்ற ஒரு பகுதி வந்துடும். அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் 4 முக்கு, அதுக்கப்புறமா ஊத்துன்ற ஒரு எஸ்டேட் பகுதி, கடைசியாக குதிரை வெட்டுன்ற மலை உச்சி பகுதி. இதுதான் நம்ம இந்த பயணத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது காக்காச்சி. ரெண்டு பக்கமும் அழகிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் அப்படியே இதை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பகுதியெல்லாம் சிங்கப்பட்டி ஜமீனுக்கு சேர்ந்ததுனாலும் இது எல்லாமே இப்போ டி எஸ்டேட்டுக்கு லீஸில் இருக்குது. அந்த லீஸ் எல்லாம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ரத்து செஞ்சிருச்சு. வனத்துறையே இந்த இடங்கள்லாம் இப்போ டேக் ஓவர் பண்ணுறாங்க. மாஞ்சோலியில் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போன ஒரு வேன் இங்கே ஹால்ட் ஆகிருக்கு. அதிலிருந்து பயணிகள்லாம் இறங்கி இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அப்படி ஒரு அழகான காட்சி. இப்போ கோடைக்காலம், அதனால் காட்சிகள்லாம் தெளிவாக இருக்குது. மழைக்காலமோ அல்லது குளிர்காலமோ வந்தால் முழுசாக எல்லா பக்கமும் மேகங்கள் சூழ்ந்திருக்கும், நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. அதை தவிர ரோடு இன்னமும் மோசமாக இருந்திருக்கும், பயணம் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பகுதியில் ஏராளமான அட்டைகள் இருக்குது. லீச் எனப்படும் அட்டைகள் நம்ம காலில் ஏறி நம்மளை ரொம்ப தொந்தரவு செய்யும். இப்போ கோடைக்காலம் இருக்கிறதுனால லீச்சுடைய அட்டைகளுடைய தொல்லை எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற தேயிலை தோட்டங்கள்லாம் இன்னும் சில வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வனமாக மாற இருக்குது. வனத்துறையினர் ஒன்ஸ் இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வரத்துக்கு பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த இடங்கள்லாம் பார்த்துருங்க. நம்ம லைஃப்பில் கட்டாயமாக ஒரு தடையாக வந்து பார்க்க வேண்டிய இடம் இந்த மாஞ்சோலை. இந்த இடத்துல மறுபடியும் காட்டுப்பகுதி தொடங்குற மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கமும் அடர்ந்த மரங்களால் நிழல் அட்டகாசமாக இருக்குது. ஏதோ ஒரு பச்சை குடைக்குள்ளே நம்ம வண்டி போகிற மாதிரி ஒரு அழகான சூழ்நிலை. போக போக சாலை இன்னும் குறுகலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரெண்டு பக்கமும் அற்புதமான மரங்களுடைய அழகான காட்சி. ரொம்ப நேரமாக நம்ம டிரைவர் சொல்லிக்கிட்டு வர விஷயம், எதிரில் ஒரு அரசு பேருந்து வர சமயம் இது, வர நேரம் இது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம மாஞ்சோலையிலிருந்து இப்போ காக்காச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம். காக்காச்சி பகுதின்றது அந்த காலத்தில் ஒரு வேட்டையாடும் பகுதியாகவும் இருந்தது. இங்கே ஒரு அற்புதமான கிராஸ்லேண்ட், அதாவது பசுமை புல்வெளியில் இருக்குது. நீங்கள் பார்க்குறது காக்காச்சி லேக். இந்த ஏரியிலும் சுற்றி நிறைய லீச் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஏரிக்கு போகக்கூடாதுன்றாரு டிரைவர். வண்டி மலை ஏற ஏற ரெண்டு பக்கமும் காட்சிகள் மாறிட்டே இருக்குது. தேயிலை தோட்டங்களையும் காடுகளையும் கடந்து வந்த நமக்கு தெரிஞ்சது முதல்ல லேக், இப்போ பாருங்கள் அற்புதமான காக்காச்சி புல்வெளி. ஏதோ ஒரு யூரோப்பில் பயணம் பண்ணுற மாதிரி திடீர்ன்ற ஒரு ஃபீல். இந்த காக்காச்சி புல்வெளியில் தான் நம்ம டிரைவர் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு புலி ஒன்று படுத்துட்டு இருந்ததை பார்த்துருக்கிறாரு. இந்த இடத்துல எல்லா வண்டிகளும் அரை மணி நேரம் பிரேக் எடுக்கும். நம்மளும் வண்டியிலேருந்து இறங்கி அப்படியே மெதுவாக சுற்றி முட்டும் பார்த்தோம். ஒரு அற்புதமான புல்வெளி நாலா பக்கமும், சுற்றி மலைகள், ரொம்ப அழகான இடம். ஆனாலும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் புலி இருந்ததுனால ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் இந்த இடத்துல நடந்தோம்.
நீங்கள் காக்காச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஏதாவது அனிமல் அட்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர நிறையவே அட்டைகள் இருக்கிற பகுதி இது, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காக்காச்சி புல்வெளியில் சிங்கம்பட்டி ஜமீன் வேட்டையாடிய சரித்திரமும் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான காக்காச்சி புல்வெளியை பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தது நாலு முக்கு நோக்கி பயணம் பண்ணோம். நம்ம இன்னும் பார்க்க போகிற நாலு முக்கு, ஊத்து, அதுக்கப்புறம் குதிரை வெட்டி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டவர், அங்கே எப்படி ஃபெசிலிட்டி தங்கிறதுக்கு, இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். தவறாமல் பாருங்கள். அற்புதமான காட்சிகள் உங்களுக்கு விருந்து படைக்க தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் வீடியோவை நிறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். அதை தவிர சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.